Stranger. Hi guys, welcome to Suraj Vlogs. நான் தான் உங்கள் சுராஜ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம்னா, நான் வந்து ஏற்கனவே அந்த மைக் வீடியோவில் வந்து நான் சொல்லியிருப்பேன், அடுத்தது வந்து ஒரு அடல்ட்ஸுக்கு பிடிச்சமான ஒரு வீடியோ தான் பண்ண போகிறேன். ஸோ அந்த மாதிரி தான் நான் இன்றைக்கி வந்து அந்த வீடியோ தான். அதை வந்து இன்றைக்கி வந்து நம்ம காரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு எவர்கிரீன் கார்னு சொல்லலாம். இப்போ உள்ள ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இது வந்து ஒரு விண்டேஜ் காரை பற்றி தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து எந்த காரை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஓகே கைஸ், இப்போ வந்து நீங்கள் சினிமாட்டிக் ஷாட்ஸ் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இதுதான் நம்மளோட அம்பாஸ்டர். இது வந்து மார்க் டூ. இதோட மாடல் வந்து மார்க் டூ. வந்து நம்ம வந்து த்ரீயை மாற்றிட்டோம். என்னதெல்லாம் மாற்றிருக்கோம்னா, நம்ம வந்து கிரில் மாற்றிருக்கோம் அண்ட் இண்டிகேட்டர். இந்த ரெண்டும் வந்து மார்க் த்ரீ மாதிரி அந்த ஒரு டிசைன் செஞ்சுருக்கோம். அண்டு இந்த பானட் வந்து எதோட பானட்டுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, லேண்ட்மாஸ்டரோட பானட். நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து நம்ம உள்ளே வந்து ஏசியாக வந்து சூப்பர் ஏசியாக இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ஏசி வந்து. அண்டு ஹேண்ட் கியரை வந்து நம்ம ஃபுட் கியராக வந்து மாற்றிட்டோம். ஸோ ஓகே, இது வந்து நம்மளோட லேண்ட்மாஸ்டரோட பானட் வந்து மாற்றிருக்கு. மார்க் டூ வந்து நம்ம மார்க் த்ரீயாக மாற்றியாச்சு, பானட் வந்து லேண்ட்மாஸ்டராக மாற்றியாச்சு. ஓகே, இப்போ வந்து நான் அம்பாஸ்டர் பற்றியான ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த கார் வந்து லேண்ட்மாஸ்டர்னு தான் போட்டாங்க. அதுக்கடுத்தது வந்து மார்க் ஒன், மார்க் டூ, மார்க் த்ரீ அந்த மாதிரி வந்து போட்டிருக்காங்க. மார்க் டூ தான் நம்ம கார். இப்போ நம்ம மார்க் த்ரீயாக மாற்றிட்டோம். மார்க் ஃபோரும் போட்டாங்க. அதுக்கப்புறம் அம்பாஸ்டர் கிராண்டுன்னு ஒன்று போட்டாங்க. அதில் அம்பாஸ்டர் கிராண்டிலே ஒரு அவிகோன்னு போட்டாங்க. இதுதான் அவங்க அம்பாஸ்டரோட மேக்கிங்னு நான் வந்து சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இன்ஜினை பற்றி பார்ப்போம். இன்ஜின் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து த்ரீ பெட்ரோல் இன்ஜின். ஃபஸ்ட் கார்லேருந்தே வந்தது வந்து ஒன் பெட்ரோல் இன்ஜின் தான். நெக்ஸ்ட் வந்து டூ பெட்ரோல் இன்ஜின் நம்ம மாற்றினோம். அடுத்தது வந்து நம்ம வந்து த்ரீ டீசல் இன்ஜின் வந்து மாற்றிட்டோம். என்னதுன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஹைச்எம். ஓகே, இப்போ வந்து நம்ம நம்ம காரோட இன்ஜினை பற்றி நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து த்ரீ பெட்ரோல் இன்ஜின் வந்து வந்துருந்துச்சு. அது ஏற்கனவே வந்து ஒன் பெட்ரோல் இன்ஜின் வந்துருந்துச்சு, மீதி நம்ம டூ பெட்ரோல் இன்ஜின் மாற்றினோம். அதுக்கடுத்தது வந்து ஃபோர் டீசல் இன்ஜின் வந்து மாற்றினோம். ஃபஸ்ட்டு என்னது மாற்றினோம்னா, ஹைச்எம் ப்ளஸ் இன்ஜின் வந்து அது நியூ 80,000 வந்துச்சு. 1998 வந்து மாற்றினோம். அடுத்தது வந்து ஹைச்எம் இஸ்ஸூஸ் வந்து மாற்றினோம். அதுவும் நியூ தான், 2001 வந்து மாற்றினோம். அதுக்கடுத்தது வந்து B1 இஸ்ஸூஸ் மாற்றினோம். அதுவும் இம்பார்ட்டன்ட் நினைக்கிறேன், 2004 வந்து மாற்றினோம். இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற என்ன இன்ஜின் நம்ம பார்ப்போம். ஓகே, நம்ம இப்போ என்ன இன்ஜின் போட்டிருக்கோம் நம்ம வந்து பார்ப்போம். ஓகே, இதுதான் நம்மளோட இன்ஜின். இது என்ன இன்ஜின் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இஸ்ஸூஸ் இம்போர்ட்டட் இன்ஜின். இது வந்து எப்போ மாற்றிருந்துச்சின்னா, G1 இன்ஜின் தான். 2017 வந்து மாற்றிச்சு. இந்த கார் வந்து எத்தனை கிலோமீட்டர் ரன் ஆகிருந்துச்சின்னா, 475,000 வந்து கிலோமீட்டர் ப்ளஸ் ஓடி இருக்கு. அடுத்தது வந்து இந்த காரோட ஏஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, 50 இயர்ஸ் ஆகுது இந்த காரோட ஏஜ். ஓகே, இந்த கார் வந்து யாருக்குள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் தாத்தாக்குள்ளார் தான். எங்கள் தாத்தா தான் இந்த இடத்துல வந்து சாமிலும் அப்புறம் டிம்பர் அந்த இது வச்சுருந்தாங்க இந்த இடத்துல வந்து. தாத்தா நேம் வந்து வியூ சுப்பையா. எங்கள் வீட்டில் வந்து 1946 பிஃபோர் ஃப்ரீடத்துக்கு முன்னாடியே எங்கள் வீட்டில் வந்து கார் இருந்துச்சு. கிட்டத்தட்ட 73 இயர்ஸாக வந்து எங்கள் வீட்டில் வந்து கார் இருக்குது. நீங்கள் கேட்கலாம், ஏன்டா இந்த காரை வந்து இப்படி ஒரு மெயின்டைனே பண்ணாமல் இப்படி ஏன் இப்படி வச்சுருக்கு அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம். எஸ், இருந்தாலும் நம்மளுக்கு வந்து இப்போ 2 இயர்ஸாக வந்து கொரோனா சுச்சுவேஷன் இருக்குது. அதனால் நாங்கள் வந்து ஸ்கூலுக்கெலாம் போவோம் முன்னாடி. இதில் இந்த காரில் தான் போவோம் அம்பாஸ்டரில். ஆனால் இப்போ வந்து இந்த வீட்டில் வேறு நம்ம 3 கார்ஸ் இருக்குது. அது இருக்கிறனால இடம் வேறு இல்லை. ஸோ அதனால் வந்து நம்ம இந்த இடத்துலையும் நம்ம விட்டுட்டோம். வெயில் அப்புறம் மழை எல்லா இடத்துலையுமே இது வந்து ரொம்ப இதாகிட்டு, அதனால தான் இப்போ இப்படி இருக்குது. நாங்கள் பழபியும் இப்போ வந்து சூப்பராக பெயிண்ட்லாம் பண்ணி எல்லாமே சூப்பராக பண்ண போகிறோம். அதையும் நான் வந்து உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிப்பேன். லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் சேனல்.